வணக்கம். டாக்டர் அமுதா தாமோதரன் தமிழர் மருத்துவ நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்முடைய எலும்புகளுக்கு தேவையான உடம்பு உடைய நம்முடைய டோட்டல் உடம்பினுடைய ஆதாரமே நம்முடைய ஸ்பைனல் கார்டு, நம்முடைய லாங் போன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கால் போன்கள் தான். இந்த எலும்புனுடைய ஸ்ட்ரென்த்து நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம உட்கார்றதுலேருந்து நம்ம நடக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலும்புகள் தான். இந்த எலும்புகளை நம்ம எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும், எப்படி நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும், அதே போல் எலும்புகளை வந்து இந்த ஃப்ராக்சர் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு காமன் சிம்டம்ஸ் என்று சொல்லலாம். ஏன்னா நடந்துட்டு இருக்கும்போதே ஸ்லிப் ஆகி கீழே விழும்போதும் ஒரு வேகனாக ஃப்ராக்சர் ஏறலாம். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு ட்ரெயினில் ஏறுறீங்க, ஸோ ஸ்டெப்ஸ் மாற்றி வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்லிப் ஆகிடுனா கூட எலும்புகள் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. இந்த ஃப்ராக்சரே இல்லாமல் நான் வந்து வாழ முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, சிறு குழந்தைங்களுக்கும் அது வந்து அப்பப்போ ஃப்ராக்சர் எலும்போடு தான் வரவும் செய்வாங்க. ஸோ நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்முடைய எலும்புகளை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும், அதற்கான எந்த மருந்து உண்டுன்னு கேட்டால் அதுக்கு மருந்தே கிடையாது. நம்முடைய எலும்புகளுடைய ஸ்ட்ரென்த்தனுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளாக இருக்க வேண்டும், அந்த உணவில் இப்போ நம்ம பேலன்ஸ் டேட் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்முடைய உணவில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட் இருக்கும், ஃபைபர் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், அப்புறம் வாட்டர் காணப்படுது. இதுதான் நம்முடைய பேலன்ஸ் டயட் இன் இந்தியா என்று சொல்லலாம். இதே இது நம்ம அயல்நாடுன்னு போயிட்டீங்கன்னா அங்கே நம்ம வந்து ஃபைபர் ஃபுட்டையும் விட்டமின்ஸும் எதிர்பார்க்க முடியாது. அதில் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும், ஃபேட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளாம் வந்து பசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ருசிக்காக சாப்பிடக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அயல் நாட்டினருடைய பாரம்பரியம் அது. அதனால தான் நம்முடைய பாரம்பரியம் வந்து இந்திய பாரம்பரியம், தமிழ்நாட்டின் பாரம்பரியம் வந்து இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய பாரம்பரியமாக காணப்படுது. அதனால தான் நம்ம நாட்டில் வந்து மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய ஆபத்தான நோய்கள் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம் இந்த பேலன்ஸ் டயட்டு. ஆனால் கொஞ்சம் நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு மோகத்திலையும் நாமும் கொஞ்சம் ருசிக்கு அடிமையாகிட்டு நம்முடைய பாரம்பரியமான உணவுகளை நம்ம மறந்துட்டோம் இல்லையா. இதை மறுபடியும் திருப்பி பார்ப்பது தான் நம்முடைய கடமை. ஸோ அதுக்காக தான் போன ப்ரோக்ராமில் வந்து சிறுதானியங்கள் எந்த அளவுக்கு நம்ம முக்கியமாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ நம்முடைய உணவுகளை மட்டும்தான் இந்த பேலன்ஸ் டயட் என்பது காணப்படும். ஸோ அதனால தான் சிறுதானிய உணவுகள் ரொம்ப முக்கியம். பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி, பெண்கள் கன்சீவ் ஆகும்போது சரி, லாக்டேஷன் பீரியட்லையும் சரி, ஒவ்வொரு பீரியட்லையும் பேலன்ஸ் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக கால்சியம், மெக்னீசியம், சிங்கு, இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா. முக்கியமாக நம்முடைய உடம்புல கால்சியம் இருக்கணும், பாஸ்பரஸ் இருக்கணும், மெக்னீசியம் இருக்கணும், ஜிங்க் இருக்கணும். இது நாலு இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய எலும்புகளுடைய வலுப்பெறும் என்று சொல்லலாம். இது வந்து எப்படின்னா இந்த டயட் வந்து நான் ஒரு குழந்தைங்க வளர்க்கும்போது மட்டும் கொடுத்தா போதுமா என்று கிடையவே கிடையாது. ஒரு பெண் கருவுற்று இருக்கும்போதே அவளுடைய உடம்பில் வந்து இரத்தத்தினுடைய அளவில் இந்த கால்சியம், மெக்னீசியம், ஜிங்கு, பாஸ்பரஸ் இது நாலும் தேவையான அளவு இருந்தால் மாத்திரம் தான் அந்த குழந்தை கருவில் வளரும் போதே ஹெல்த்தியான வளர முடியும், அந்த குழந்தையோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே போல் லாக்டேஷன் பீரியட்லேயும் தாய்ப்பால் மூலமாக குழந்தைகளுக்கு தேவையான கால்சியமும் பாஸ்பரஸும் போய்கிட்டே இருக்கும். அதே போல் வளரும் குழந்தைகள், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து 21 வயசு வரைக்கும் ஒரு ஹைட்டு காணப்படும், பெண்களுக்கு அதே போல் தான் 18-21 வயசு வரைக்கும் ஹைட்டு காணப்படும். இந்த காலங்களில் நம்ம அதிகமான கால்சியம் ஃபுட் நம்ம கொடுக்கணும், அப்போ தான் எலும்புகள் ஸ்ட்ராங்காக காணப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் பூ பெய்த நாட்கள்லையும் எலும்புடைய ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான உணவுகளை கொடுப்பாங்க இல்லையா. சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ பெரிய பொண்ணு ஆகிட்டாங்கனாலே அந்த டைமில் மினார்கான டைமில் உளுந்து சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், ஸோ கருப்பு உளுந்து எந்த அளவுக்கு முக்கியம் இருக்குன்னு நிகழ்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். கருப்பு உளுந்தில் தான் அந்த அளவுக்கு கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சிங்க் இது நாளும் காணப்படும். ஸோ இந்த நாளும் யாருடைய உணவில் அதிகமாக காணப்படுதோ அவருடைய எலும்பு ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக காணப்படும் என்று சொல்லலாம். ஸோ நம்ம கீழே விழுந்தால் கூட எலும்பு ஃப்ராக்சர் ஆகாமல் நம்ம டக்குன்னு எழுந்துடலாம். ஒரு 2 டேஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்வெல்லிங் காணப்படும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாக அது சரிப்படுத்த முடியும். ஆனால் எவருடைய உடம்பில் இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சிங்க் இல்லையோ நிச்சயமாக எலும்புகள் சின்ன ஸ்லிப்பானால் கூட, எனக்கு ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு வந்து நண்பர்த்து நல்லா தெரியும், இந்த டேபிள் இல்லையா, இந்த டேபிளில் அப்படி கைப்படும்போது அவருடைய எலும்பு ஃப்ராக்சர் ஆகிட்டு அவர் வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு சின்ன அடிபடும்போது இந்த போன் ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அப்போ கால்சியம் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தா கால்சியம் லெவல் மிக மிக குறைவு, அதாவது 4 மில்லிகிராம் தான் என்று சொல்லலாம். அப்புறம் விட்டமின் D3 செக் பண்ணி பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட தான் காணப்படுது. ஸோ யாருக்கு 10 தான் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சன்லைட்டே இல்லாத கண்ட்ரியில் வாழ்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் D3 எந்த அளவுக்கு சர்ப்ளஸாக இருக்கணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 ஒரு 30 வயதுள்ள ஒரு ஆணோ பெண்ணுக்கோ பார்த்தீங்கன்னா 100 நானோகிராம் இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்கும்போது 50 வரைக்கும் பேஷண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது.
அதை குறையும் பொழுது தான் அவருக்கு வந்து உடம்புல ஒரு வலி காணப்படும். இப்படி உட்கார்ந்து அவங்களால பேச முடியாது. அதே போல் ஹேர் ஃபால் காணப்படலாம். சின்ன அடிப்பட்டால் கூட இதான் இந்த மாதிரி அடிப்பட்டால் கூட அந்த எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருந்தால் அந்தளவுக்கு விட்டமின் டி த்ரீ மிக மிக குறைவாக காணப்படுது. ஸோ இதெல்லாம் போக வேண்டும் என்றால் இந்த விட்டமின் டி த்ரீ கால்சியம் அதிகமாக காணப்படுற ஒரு சோர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா சன்லைட் தான். அதனால தான் மருத்துவ ஆலோசனைக்கு வர அனைவரும் தன் பெண்களுக்கும் சொல்கிறது அதுதான், ஆண்களுக்கும் சொல்கிறது அதுதான், நிறைய சன்லைட்டில் இருங்க. இப்போலாம் சன்லைட் கிடைக்கும் காலையில் நம்முடைய இந்திய பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 to 7:30 இல்லை 6:30 to 7 ஒரு ஆஃப் அன் ஹவர் சன்லைட்டில் இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய எலும்புகள் வெளுப்பெறும். இப்போ நம்ம நாட்டில் சன்லைட்டுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் வெளிநாடுகளில் சன்லைட் இல்லாத நாடெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விட்டமின் டி த்ரீயையும் கால்சியமும் சப்ளிமெண்ட்டாகவே அந்த கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். ஆனால் நம்ம நாட்டுக்கு அது தேவையில்லை, நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு சன்லைட் காணப்படுது. அதே போல் இது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, எந்த ஒரு கலப்படமும் இல்லாதது. சன்லைட்டில் தினமும் வளரக்கூடிய சன்லைட்டில் விளையாடக்கூடிய குழந்தைகள், சன்லைட்டில் தினமும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்றைக்குமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ கிராமத்தில் நம்ம அதை பார்த்துருப்போம் இல்லையா, விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட்டில் சூரியன் மேலே போகிற வரைக்கும் அவங்க வயல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 80 வயது முதியவரை பார்த்தா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இன்றைக்கி 40 வயது 30 வயதில் உள்ள ஆண்கள் பெண்கள் உடம்புல உள்ள ஸ்ட்ரென்த் அது இல்லை. ஸோ என்ன காரணம், நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம், இந்த உணவில் ஏற்பட்ட மாற்றம். இதை சரி பண்ணாலே எந்த நோய்கள் வராது, ஆரோக்கியமாக வாழலாம். இதுக்கு எந்த மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. சில பேர் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு வந்து நல்ல கால்சியத்துக்கு ஒரு டானிக் சொல்லுங்கள், கால்சியத்துக்கு எனக்கு ஒரு மாத்திரை சொல்லுங்கள் டாக்டர்ம்பாங்க. இப்போ நான் சொல்வேன், கால்சியத்துக்கு எந்த மருந்து மாத்திரையுமே தேவையில்லை. சிந்தட்டிக்காக எடுக்கக்கூடிய கால்சியம் எல்லாமே நம்முடைய உடம்பு வந்து ப்ராசஸ் பண்ணாது. அதே மீறி நீங்கள் மார்க்கெட்டில் உள்ள நீங்கள் கால்சியமோ ஒரு சிரப்பையோ ஒரு டேப்லெட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராசஸ் சரியாக இல்லாத நேரத்தில் உங்களுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சிறுநீரகத்தில் ஸ்டோன் வரலாம், பித்தப்பையில் ஸ்டோன் வரலாம். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இயற்கை முறை எடுக்கக்கூடிய கால்சியம் மாத்திரம்தான் நம்ம உடம்புல ஸ்ட்ராங்காக காணப்படும். ஸோ அதுக்கு என்ன உணவுகள், அதுக்கு என்ன வாழ்வு முறை. ஸோ வாழ்வு முறைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சன்லைட் தான். ஸோ தினமும் சன்லைட் இருக்கிற ஹேபிட்டை கொண்டு வாங்க. காலையில் எனக்கு இருக்க முடியாது டாக்டர், எனக்கு மாலை ஆஃபீஸ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ் போகணும் அப்படின்னா தயவுசெய்து மாலை இரவு தயவுசெய்து மாலை நேரத்தில் உள்ள சன்லைட்டில் இருங்க. ஒரு 4 to 4:30 4:30 to 5 o'clock இந்த டைமில் சன்லைட் உங்கள் மேலே படுற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கோங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கால்சியம் உள்ள உணவுகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு நம்முடைய ராகி கம்பு தான் என்று சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு சிறுதானியங்களையே இது கிங் என்று சொல்லலாம். கேழ்வரகில் அந்த அளவுக்கு அதிகப்படியான கால்சியம் காணப்படுது, அந்த அளவுக்கு அதிகப்படியான பாஸ்பரஸ் காணப்படுது, மெக்னீஷியம் காணப்படுது. ஸோ கேழ்வரகு அதிகமாக சாப்பிட்டு வரலாம். நம்ம நாட்டை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி கொஞ்சம் அந்த கர்நாடகா சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏ சொன்ன உடனே அவங்க சொல்கிறது கேட்டிங்கன்னா, டாக்டர் எங்கள் வீட்டில் எப்போவுமே ராகி பால் தான் டாக்டர்ம்பாங்க. ஸோ ராகி பால், ராகி மொத்தை காலை மதியம் இரவு கர்நாடகா பீப்புள்ஸை பொறுத்தளவுக்கு அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரதான ஒன்று ஒயிட் ரைஸ் தான். ஐயோ டாக்டர் ஒயிட் ரைஸ் எனக்கு வந்து கால் நாங்கள் மதியம் தான் டாக்டர் ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம், மார்னிங் இரவு நாங்கள் டிஃபன் தான் சாப்பிடுவோம் அப்படிம்பாங்க. ஸோ இட்லி தோசை பொங்கலாக இருந்தாலும் பேஸு ஒயிட் ரைஸ் தான் இல்லையா. ஸோ கொஞ்சம் நம்மளும் மாறி ஏன்னா பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டில் அந்தளவுக்கு கால்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இந்த ராகி வந்து ரொம்ப ரேர் அண்ட் ரேராக தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தினமும் ஒரு 50 to 100 grams அளவுக்கு அது ராகி, ஏதாவது ஒரு ஃபார்மில் அது கஞ்சியாகவோ கூழாகவோ இல்லைனா அதை வந்து களியாகவோ புட்டாகவோ ஏதோ ஒரு ஃபார்மில் எல்லாருமே சாப்பிடுங்க. வளரும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே சாப்பிட்டு வந்தாலே நம்முடைய எலும்புகள் ஸ்ட்ராங்காக காணப்படும். அதே போல் இதுக்கு ஒரு மருந்து என்று சொன்னால் பிரண்டைக்கீரை அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிரண்டை மிக அழகாக எலும்புகளுடைய ஸ்ட்ரென்த்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை என்று சொல்லலாம். நிறைய கீரைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், பிரண்டையும் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பிரண்டை வந்து மக்கள் வந்து அலர்ஜி ஆகும் டாக்டர் நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. பிரண்டையில் அந்த அளவுக்கு கால்சியமும் பாஸ்பரஸும் மெக்னீசியமும் ஜிங்கும் அதிகமாக பிளென்டி ஆஃப் அதில் வந்து நிறைஞ்சு காணப்படுது. அதில் உள்ள தளிர் பிரண்டை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க உங்களுக்கு எலும்பு ஸ்ட்ரென்த் இல்லையா, கால்சியம் கம்மியாக இருக்கா, விட்டமின் டி த்ரீ கம்மியாக இருக்கா, தயவுசெய்து சிந்தடிக் கால்சியம் என்று ஓடாமல் பிரண்டையே வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பிரண்டிலேருந்து எடுக்கக்கூடிய சில வகையான நியூட்ரிஷன் ஃபுட் தான் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் உலகத்தில் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்டில் அதிக விலை கொடுத்து மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிம்முக்கு போகிறவங்க, ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, அதே போல் வந்து சிக்ஸ் பேக் வைக்க நினைக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் பிரண்டை இல்லாத ஃபுட்டே கிடையாது. அந்தளவுக்கு பிரண்டையில் வந்து விட்டமின் டி த்ரீயும் கால்சியம் அதிகமாக காணப்படுது. அதே போல் அஸ்வகந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, அஸ்வகந்தா மூலிகையினுடைய வேர் எல்லா நாட்டு மருந்துகளையும் கிடைக்குது. இதை அரைச்சி பவுடர் பண்ணி இதை பாலில் கலந்து காலை இரவும் சாப்பிட்டு வந்தாலே எலும்புகள்
ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ உங்களோட எலும்புகள் ஸ்ட்ரென்த் ஆகும்னா அதுக்கு எந்த ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கால்சியம் கலந்த மருந்துகள் மாத்திரைகளை தேடி ஓடாமல் நம்முடைய ஃபுட் ஸ்டைலையும் லைஃப் ஸ்டைலையும் கொண்டு வந்தாலும் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.